ஹலோ வியர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கமகம சமையல். நான் உங்கள் வித்யா. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன தான் சமைச்சாலும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க ஹோட்டலுக்கு ஓடி போயிடுறாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்மளால் வீட்லேயும் சமைக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது தான் இந்த கமகம சமையல். இன்றைக்கி அப்படி தான் ஒரு சூப்பரான ஹோட்டல் ரெசிபியை தான் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஷோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி ப்ரான்ஸ் தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ப்ரான் ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், சுகர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாஸஸ் எல்லாமே இருக்குது. ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம சூப்பராக வந்து ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி வந்து ஒரு சில்லி ப்ரான்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து நம்ம பொரிச்சுக்க போகிறோம். அதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து பேனில் காய வச்சுருக்கோம். இப்போ ப்ரான்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த ப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஸ்மால் ப்ரான்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து டைகர் ப்ரான்ஸில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரான் மேலே நம்ம என்னென்னாலும் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ப்ரான்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஜூஸையும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் இந்த ப்ரான் ரெசிபியை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு ½ hour பிஃபோரே நீங்கள் நல்லா இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போகிறீங்க. தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இதில் இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் க்ரீன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு, இது கூடவே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பும் சேர்த்துட்டோம். எல்லாமே சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு ½ hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா உப்பு காரம்லாம் உள்ளே நமக்கு சேர்ந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காயுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வந்து ப்ரான்ஸை வந்து மேரினேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இப்போ கேப்சிகம்மை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நல்லா ஃபைன் பீசஸாக நறுக்கிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம் பண்ணிவிட்டு இந்த ப்ரான்ஸோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக மைதா ஆட் பண்ண போகிறோம். கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸை இப்போ அப்படியே நம்ம வந்து இதில் போட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு 5 to 7 minutesiல் நல்லாவே குக் ஆகிடும். ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஓவர் க்ரௌட் பண்ண வேணாம். இப்போ போட்டாச்சு போதும். நெக்ஸ்ட்டு செட்டு இதை போட்டுக்கலாம். கேப்சிகம் நறுக்கிட்டோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனாக நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நறுக்கி வச்சிடலாம். பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரான்ஸுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இது வெளியில் எடுத்துடலாம். ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பொரிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போது ப்ரான்ஸ் பொரிச்ச எண்ணெயே சேர்த்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாக தான் இருக்குது, ப்ளஸ் வந்து இப்போ நமக்கு சைட் பை சைடாக காஞ்சிட்டும் இருக்குது. அதனால் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய ரா ஃப்ளேவர் போகிறதுக்குள்ளே நம்ம இதில் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். நீங்கள் இந்த இடத்துல வேணும்னா ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்க அந்த அடியில் இருக்க அந்த வெள்ளை வெங்காயமே நல்லா நறுக்கி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 minutes நமக்கு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் குக் ஆகணும். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு வந்து வதங்குச்சுன்னா அதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். இப்போ இது கூட நம்ம மற்ற சாஸஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். கூடவே சில்லி சாஸ், நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே டொமேட்டோ சாஸ், காரத்துக்கு பெப்பர், இந்த இடத்துல கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு நம்ம இந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாஸில் நம்ம வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரான்ஸில் இந்த சாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகணும். நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு சில்லி ப்ரான்ஸ் ரெடி ஆகுது. இதில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. ஃபைனலாக கொஞ்சம் சாஸ்க்கான சால்ட் சேர்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சால்ட் சேர்க்கல சாஸில், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு சால்ட் இருக்கும். அதனால் ஃபைனலாக கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சில்லி ப்ரான்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சில்லி ப்ரான்ஸ் பார்க்கவே உங்களுக்கே தெரியும் ரொம்ப டெம்டிங்காக கலர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுடைய சில்லி ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அப்பீலிங்காக பசி எடுக்கிற மாதிரி டெம்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டோடைய டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்திருக்கோம். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சீசனுக்கான ஒரு நல்ல ஒரு ஈவினிங் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.